போர்வரை சேர்ந்தவர்தான் முனியாண்டி. 46 வயதாகிறது. சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவியின் பெயர் சொர்க்ககிளி. 3 பிள்ளைகளும் உள்ளனர். ஆனால் சொர்க்ககிளியை விட்டு முனியாண்டி பிரிந்தும் விட்டார். 5 வருஷமாகவே தனியாகத்தான் வாழ்ந்தும் வந்தார். இந்நிலையில்தான் மாம்பழத்தில் வசித்து வந்த செல்வி மீது முனியாண்டிக்கு லவ் வந்துள்ளது. செல்வி ஒரு விதவை. 2 மகன்களும் உள்ளனர். செல்வியின் கள்ளக்காதல் விவகாரம் 2 மகன்களுக்கும் தெரிய வந்தது. இதனால் மூத்த மகனான ராஜேஷ் தன் அம்மாவிடம் காதலை கைவிடுமாறும் சொன்னார். ஆனால் அவர் மறுக்கவும் வீட்டை விட்டு தனியாக போய் ரூம் எடுத்து தங்கியும் வருகிறார். இப்போது இளைய மகனான வேலாயுதத்துக்கும் இன்னும் ஆத்திரம் கூடியது. அவரும் சொல்லி சொல்லி பார்த்துவிட்டு சைதாப்பேட்டையில் தனியாக வசித்து வந்தார். தனியாக வீடு எடுத்து கொண்டு போனாலும் வேலாயுதத்திற்கு தன் அம்மா செய்வது கோபத்தை உண்டு பண்ணியது. அதனால் பலமுறை அம்மாவையும் கண்டித்தார். முனியாண்டியை தினமும் கண்டிப்பதுதான் வேலாயுதத்தின் வேலையாகவும் இருந்தது. ஆனால் இந்த ஜோடி திருந்தவே இல்லை. 2 மகன்களுமே வீட்டை விட்டு போய்விட்டதால் முனியாண்டியை செல்வி வீட்டிற்கே வந்து செட்டில் ஆகும்படியும் அழைத்துள்ளார். தினமும் நாம் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் அம்மாவான செல்வி கள்ளக்காதலான முனியாண்டியை வீட்டுக்கே அழைத்து உல்லாசமாக இருந்துள்ளார். இதை பார்த்து வேலாயுதத்துக்கு டென்ஷன் ஏறியது. அதனால் முனியாண்டியை போட்டு தள்ள வேண்டும் என்று முடிவும் செய்தார். அதனால் அதற்காக நண்பர்களையும் தயார் செய்தார். முனியாண்டி வேலை முடிந்து காதலி செல்வி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்து வந்த வேலாயுதம் முனியாண்டியை அறிவாளால் வெட்டினார். நண்பர்களுடன் வெறி கொண்டு வேலாயுதம் வெட்டியதால் வழி தாங்க முடியாமல் முனியாண்டி அலறி ஓடினார். விடாமல் துரத்தி சென்ற வேலாயுதம் ஆத்திரம் தீரும் வரை வெட்டி சாய்த்தார். முனியாண்டி உயிர் போய்விட்டதா என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அங்கிருந்தும் நகர்ந்தார். இது குறித்து தகவல் அறிந்து குமரநகர் போலீசார் விரைந்து வந்தனர். முனியாண்டி உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். அதற்குள் வேலாயுதம் தலைமறைவானார். இதையடுத்து கள்ளக்காதலியான செல்வியின் மகன் மீது புகாரும் கொடுத்தார். அதன் பேரில் புகாரின்படி வேலாயுதம் உட்பட 4 பேரை போலீசார் 5 மணி நேரத்திலேயே மடக்கி கைதும் செய்தனர். தற்போது அவர்களிடம் விசாரணையும் நடந்தும் வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.